இங்கே ஒருத்தன் வந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி இவன் மட்டும் உயிர் பொழிச்சு ஒரு தீவுல வந்து சேர்ந்துடுறான். வந்ததும் யாராவது இருக்காங்களான்னு கத்தி பாக்குறான். ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த கரையோரமா இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த கரையிலேயே ஹெல்ப்னு எழுதி வைக்கிறான். இப்படியே கொஞ்ச வாரம் கழிச்சு பார்த்தா கடல்ல கையாலேயே மீன் பிடிக்க கத்துக்கிறான். கள்ள உரசி நெருப்ப வர வைக்க பழகிக்கிறான். இப்படியே ஒரு வருஷமா எல்லா கஷ்டமும் படுறான். மழையில ஒதுங்க கூட இடம் இல்லாம இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தனிமையை வெறுத்து போய் பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் இவனோட கஷ்டம் கடவுளுக்கு கேட்ட மாதிரி அங்க ஒரு பிளைட் பறக்கிறத பாக்குறான். அதை பார்த்ததும் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அதுவுமே இவனுக்கு கை கொடுக்கல. இனிமேல் இந்த வாழ்க்கையை அவ்வளவுதான் வெறுத்து போய் திரும்பி பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு பன்னிக்குட்டி ஒண்ணு நிக்குது. உடனே அதை அடிச்சு சாப்பிடறதுக்காக அதை துரத்த ஆரம்பிக்கிறான். அதுவும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் ஓடுது. ஆனா இவனும் சலிக்காம அது பின்னாடியே காடு மலைன்னு தாண்டி ஓடுறான். பார்த்தா இப்ப அந்த தீவோட அடுத்த எண்டே வந்துருது. ஆனா இதுதான் நம்ம லைஃப். இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு ஒரே இடமா உட்காராம ஓட ஆரம்பிச்சாதான் அடுத்த எண்டில் இருக்கிற சக்சஸ் பார்க்க முடியும். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி.